வணக்கம். மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடுமியான் மலை வழங்கும் தினம் ஒரு தொழில்நுட்ப செய்தி. இத்தொழில்நுட்ப செய்தியில் நாம் பார்க்கவிருப்பது சலோடி வகை மண் மற்றும் அமில கந்தக மண் மேலாண்மை முறைகள். சலோடி வகை மண் கலர் நிலங்கள் சலோடி வகை மண்ணாக மாறக்கூடிய நிலை சில சமயங்களில் ஏற்படுகின்றது. அதாவது களிமண் துகள்களின் மீது அமைந்துள்ள சோடிய அயனிகள் நீரேற்றமடைந்து சோடிய ஹைட்ராக்சைடாக மாற்றமடைந்து மண்ணிலுள்ள சிலிக்கான் மூலகத்தோடு வேதிவினை புரிந்து சிலிசிக் அமிலம் உண்டாகி மண்ணின் கார அமில நிலையை குறைத்து அமிலத்தன்மையுடையதாக மாற்றுகிறது. இதனால் கலர் மண்ணின் மேற்புற பாகம் அமில நிலையையும் அடிப்புற பாகம் கலர் மண்ணாகவும் அமைகின்றது. இவ்வகை மண் சலோடி வகை மண் எனப்படுகிறது. சலோடி வகை மண் கண்டறிவது எப்படி? மேல் மண் அமிலத்தன்மையுடனும் கீழ் மண் கலர்தன்மையுடனும் இருக்கும். சலோடி வகை மண்ணில் பயிருக்கு ஏற்படும் தீமைகள். கலர் மண் போலவே இதில் விளைவிக்கப்படும் பயிர்கள் அவதியுறுகின்றன. வேர்கள் அறுந்து போதல், அதிகப்படியான சோடிய அயனிகள் செடியினுள் உட்செல்லுதல், பயிர்கள் ஊட்டச்சத்துக்கள் பற்றாக்குறையால் அவதியுறுதல் ஆகியன இம்மண்ணில் ஏற்படுகின்றன. சலோடி வகை மண்ணை சீர்திருத்துவது எப்படி? சலோடி வகை மண்ணில் மேல் மண் அமிலத்தன்மை இருப்பதால் சுண்ணக கார்பனேட் இட்டு அமிலத்தன்மையை போக்குவதோடு களிமண் மீது படிந்துள்ள சோடிய அயனிகளையும் நீக்க செய்ய வேண்டும். கலர் நிலம் போலவே வடிகால் வசதியும் திறம்பட அமைதல் வேண்டும். அமில கந்தக மண் கந்தக அமிலமுள்ள நிலங்களில் தண்ணீர் தேங்கி நிற்கும் பொழுது பாக்டீரியாக்களினால் சல்ஃபேட்டாக மாறிவிடும். இதனால் மண்ணின் அமிலத்தன்மை அதிகரிக்கும். இம்மாதிரியான நிலங்களில் தண்ணீர் வடிந்து காற்றோட்டம் ஏற்படும் பொழுது சல்ஃபைட் சல்ஃபேட்டாக வேதிவினை மாற்றமடைந்து மற்றும் பாக்டீரியாவினால் சல்ஃபியூரிக் அமிலம் உருவாகும். அமில கந்தக மண் சல்ஃபியூரிக் மண் கண்டத்தினை கொண்டிருக்கும். கார அமில நிலை 3.5 கீழே காணப்படும். சல்ஃபைட் அயனிகள் நிறைந்து மண் மஞ்சள் நிறத்தில் காணப்படும். இம்மாதிரியான மண் வகைகளில் அலுமினியம், இரும்பு, மாங்கனீஸ், ஹைட்ரஜன் சல்ஃபைடு வாயு ஆகியவைகள் நச்சுத்தன்மை ஏற்படும் அளவில் காணப்படும். அமில கந்தக மண் மேலாண்மை இவ்வகையான மண் கொண்டுள்ள நிலத்தினை எப்பொழுதும் நீர் தேங்கியுள்ளவாறு பார்த்து கொள்ள வேண்டும். நெல் சாகுபடியினை மேற்கொள்ளலாம். மேலும் pH அடிப்படையில் சுண்ணாம்பு இட்டு அமிலத்தன்மையினை குறைத்திடலாம். இத்தொழில்நுட்ப செய்தியினை பயன்படுத்தி விவசாயிகள் பயனடைந்திட கேட்டுக்கொள்ளப்படுகின்றது. நன்றி.